ஆச்சாரஸ் ஆச்சாரமும் பிரமாணம் எப்படி எப்படி நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அந்த அறிவை எப்படி இது பண்ணுறதுன்னா அதுலேருந்து பரு இல்லை இல்லை உன் மனம் போன போக்கில் போட்டுக்கோ நீ பாதி ட்ரெஸ் போட்டு பாதி ஓப்பனாக விடு என்ன வேணாலும் பண்ண இப்போ அப்படி தானே சட்டை இது வரைக்கும் போட்டுக்கோ முதுகெல்லாம் ஓட்டையாக விட்டுவிடும் இல்லையா சர்வேஷாம் தரிசனம் வேறு எப்படியும் போயிட்டு போகிறது எல்லாம் வந்து இதே உங்கள் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னப்பா நீ நீ ஏன் பார்க்குறேன்னா நீ ரோட்டில் போனால் கண்ணில் படாமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் காட்டுக்கு போங்கண்ணா சரி போக வேண்டியதான் இப்படி இருந்தால் காட்டுக்கு தான் போகணும் வேறு என்ன பண்ணுறது இது வஸ்து தந்திரம் இது எங்கள் கையிலையாக இருக்குது அது அது தெரிஞ்சால் நீங்கள் பார்க்கப்படாது அப்படின்னா அப்போ நான் நீ அதான் நான் எப்படி வேணாலும் ரோட்டில் போவேன் நீ பார்க்கப்படாது அதை பார்த்தாலும் இப்படிலாம் கிளாஸில் சொல்லப்படாது சரி பார்த்தாச்சு பார்த்ததை போய் சொல்லி ஏன் மா இது பண்ணிப்பானேன் உன்னை என்ன நினை என்ன நினைப்பானே என்ன நினச்சா நமக்கு என்ன நம்மளும் அம்மா அப்பா கூட தான் வாழ்ந்திருக்கோம் அக்கா தங்கையோடு தான் இருந்திருக்கோம் எல்லா ஊரில் எல்லாம் இருந்து தானே வாழ்ந்து தானே வந்திருக்கோம் இன்னும் புதுசாக எங்கே ஆகாசத்தில் தான் குதிச்சிருக்கோம் ஒருத்தரும் கிடையாது தர்மத்தை சொல்கிற போது தைரியமாக உறக்க சொல்லுன்னா உரப்பி சொல் நல்லா சொல் ஆஹா ஆச்சார செய்வ ஆச்சாரம் நடை உடை ட்ரெஸ்ஸு இப்படி பண்ணிக்கணும் எல்லாத்துலேயும் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஏதோ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு மாத்திரம் கஷ்டப்பட்டு பண்ணிக்க வேண்டியிருக்கு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மற்ற நாள் மாதிரி இல்லை இருக்கட்டும் அடுத்தது என்னென்னா சாதுனாம் ஆத்மனஹா துஷ்டிஹி ஏவச்ச அப்படி மாத்திரம் சாதுக்களுடைய மனசினுடைய திருப்தியும் காரணம் இது நம்ம அதை கடைப்பிடிக்க சாதுன்னா என்ன அர்த்தம் தர்ம மார்க்க அநுயாயின அதாவது இதெல்லாம் மூணையும் ஃபாலோ போது ஹண்ட்ரட் பர்சன்ட் தர்மத்துக்கு சொல்லிட முடியாது நம்ம இந்த மூணையும் ஃபாலோ பண்ணினா நம்ம மனசே சொல்லும் அது மாத்திரமில்லை எந்த ஒரு செயலை செய்தால் உனக்கும் சமூகத்துக்கும் மகிழ்ச்சி ஏற்படுமோ அந்த செயலும் தர்மத்துக்கு பிரமாணம் அப்படின்னு அர்த்தம் அதாவது உனக்கு தெரியறது இந்த காரியத்தை நான் இந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கரண்ட் சுச்சுவேஷனில் நான் இந்த மாதிரி சொன்னால் இந்த மாதிரி செயல்பட்டால் அது எனக்கும் சமூகத்துக்கும் நல்லதுன்னு சொன்னால் அது என் மனசே சொல்கிறது இப்படி பண்ணுன்னு அப்போ அது எனக்கு பிரமாணமாக இருக்குது வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் வேதத்தை ஒட்டி சொல்லப்பட்ட ஸ்மிருதிகளை வேதத்தை மனசாக நான் போனதே சொல்லிட்டேன் ஸ்மரியத்தை அநேன ஸ்ருதிஹி தி ஸ்மிருதிஹி அதாவது ஸ்மிருதியின் மூலம் ஸ்ருதி நினைக்கப்படுகிறது அது மாத்திரமில்லை சீலமும் பிரமாணமாக இருக்குது ஆச்சாரம் பிரமாணமாக இருக்குது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற என் மனசே எனக்கு சொல்கிறது இந்த சூழ்நிலையில் இதை செஞ்சால் நல்லது இது தர்மம்னு என் மனசு சொல்கிறது அது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற இதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஓ மனசும் தர்மத்துக்கு பிரமாணம் ஆத்மனஹா துஷ்டிஹி அப்படி தர்ம மூலம் ஸ்மிருதி தர்ம மூலம் ஷீலம் தர்ம மூலம் ஆச்சாரா தர்ம மூலம் அதே மாதிரி ஆத்மனா துஷ்டிஹி தர்ம மூலம்

ஆச்சாரஸ்ச்சைவ சாதுனாம் ஆத்மனஸ்துஷ்டிரேவச்ச சாதுனாம் ஆச்சாரான்னு பிரிச்சோம் ஆத்மன சாதுனாம் ஆத்மன துஷ்டி ஏவ ஏவ பிரமாணம் அதில் மனசுக்கு இப்போ இல்லாட்டாலும் பின்னால் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது இப்படிலாம் பல அர்த்தங்கள் சொல்கிறாங்க ஆக இந்த அளவில் நமக்கு என்னென்னா தர்மத்துக்கு பிரமாணம் என்ன யார் சொல்கிறத கேட்குறது இப்போ வந்து கோர்ட்டு சொல்கிறது சபரிமலைக்கு பெண்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறது இப்போ தர்மத்துக்கு இப்போ சபரிமலைக்கு சபரிமலைக்கு பெண்கள் போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்னென்னா ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட் அப்போ அவர் தர்ம பிரமாத்தா பிரமாண பிரமாணக்கர்த்தா ஆகிட்டார் அவருக்கு இதெல்லாம் இந்த சாஸ்திரமெல்லாம் எப்படி தெரியும் தெரியல அவங்க படிக்கிற லாவோட இது என்ன டெஃபினேஷனோ ஹிண்டு லாலாம் எப்படி படிக்கிறாங்களோ தெரியாது எல்லாம் என்ன நம்ம சம்பிரதாயப்படியான படிப்பாக என்ன இப்பெல்லாம் என்னென்னா ஒரு போர்ஷனை கொடுத்துருவாங்க அதை நீங்கள் வந்து ஒரு மாதிரி படிக்கணும் அப்புறம் அதில் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அந்த கொஸ்டின்ஸுக்கெலாம் ஆன்சர் பண்ணணும் அப்படி அந்த மாதிரி பரீட்சை வரும்போது பண்ணிவிடுவாங்க முடிஞ்சு போச்சு அவங்க தான் படித்து மேலே வராங்க சர்டிஃபிகேட் வாங்கி வராங்க அப்புறம் அவங்க புத்தி சாமர்த்தியம் என்ன இருக்கோ தெரியாது ஆனால் நம்ம ட்ரெடிஷன் அப்படி இல்லை மனு தர்மசாஸ்திரம் முழுக்க படிக்கணும் இப்போ ராஜான்னு சொன்னால் ராஜாவுக்கு வந்து ஹோல் இது தெரிஞ்சிருக்கணும் ராமாயணம் தெரிஞ்சிருக்கணும் மகாபாரதம் தெரிஞ்சுருக்கணும் அதில் வந்து அங்கே ஏதாவது ஒரு சில எதாவது இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை மாத்திரம் படிச்சுட்டு அதில் ஒரு நாலு கேள்விக்கு பதில் எழுதிட்டு சர்ட்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அவன் பெரிய மா எஜுகே எஜுகேஷன் அவன் ரொம்ப நல்லா படிச்சிருக்கான்னு சொல்லிவிடுவாங்களா என்ன எனக்கு தெரியாது பாரும் ஆனால் ஹோல் இதை வந்து எப்படி படிக்கிறாங்கன்னு தெரியாது இதெல்லாம் சம்பிரதாயமாக குருக்கிட்ட உட்கார்ந்து படிக்கிறது ஸ்கூலுக்கு போயிட்டு பேனா தலையை சுரிஞ்சுட்டு அப்பப்போ இது பண்ணிட்டு கிரிக்கிண்டு டேபிள் எல்லாம் கிரிக்கின்ண்டு அப்படி படிக்கிற படிப்பாக என்னது வித்தியை மதிக்காத படிப்பு இல்லை அதெல்லாம் வித்தியை இப்போ டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது பக்கத்தில் இருக்கணும் நோண்டுறது சிரிக்கிறது பரிகாசம் பண்ணுறது இப்படிலாம் வித்தியை படித்தான்னா அவன் படிப்பு இப்படி இருக்கும் இந்த கல்வி என்னமோ எனக்கு தோன்றுறது ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் இன்டிசிப்ளினாக படிக்கிறது அந்த வாத்தியாரம் தலையெழுத்து நமக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பாடம் நடத்திட்டு போய் என்ன வேணாலும் கேள்வி பண்ணிட்டுருக்கட்டும் என்னத்தையோ பண்ணிகிட்டு இருக்கட்டும் ஏன்னா அவருக்கு சம்பளம் வந்தாலும் இவங்க எதாவது டச் பண்ணால் நாளைக்கு பேப்பர் காரம் வந்துடுவான் அவருக்கும் மரியாதை இல்லை அதனால் அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் படித்தா படிங்க படிக்காட்டி போனால் போங்கடா எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த என்னோடய போர்ஷனை முடிக்கணும் நான் முடிச்சுட்டு போகிறேன் அவ்வளோதான் சிஷ்யா குரு சிஷ்யா ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது பாருங்க டீச்சருக்கும் வந்து இவங்களுக்கெல்லாம் படிக்கணும் புரியணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணமும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்படி இல்லை ஏதோ நான் சொல்கிறேன் இதெல்லாம் சுவாமி அப்படியே எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சொல்லிடாதிங்கோ எக்ஸெப்ஷன் இருக்கு இருக்கலாம் ஆனால் மெஜாரிட்டி எது இருக்குன்னு தானே கேள்வி இதுக்கெல்லாம் அரசாங்கம் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பொதுமக்கள் ஏன் சிந்திக்க மறுக்கிறார்கள் ஏன் செயல்பட மறுக்கிறார்கள் இப்பேற்பட்ட அடுங் வருங்காலத்திற்கு எத்தகைய தலைமுறையை இவர்கள் கொடுக்க விரும்புகிறார்கள் இவர்கள் செத்து போவார்கள் என்பது இவர்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா இல்லையா இதுதான் நம்முடைய சிந்தனைக்குரிய கேள்வி நம்ம செத்து போகிற போது இதெல்லாமா பண்ணிட்டு போக போகிறோம் சமூகத்துக்கு அதனால் இது கேட்குறதுக்கு நான் கேட்க சொ நான் கேட்கல பகவான் என்னை கேட்க வைக்கிறார் அதனால் கேட்குறேன் சரி இவற்றை கடைப்பிடிக்கின்ற தன்னுடைய மனதின் மகிழ்ச்சியும் ச ஆனால் அந்த ஷீலம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விச்சாரத்துக்குரிய விஷயம் ஆகை என்னால் விசாரத்துக்குடியெல்லாம் நான் அவங்க பெரியவங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க எத்தனையும் படிக்கிறேன் படிக்கிறேன் ஒரு பேஜை படிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடுது ஏன்னா அவங்க என்ன தான் சொல்ல வராங்க நான் உள்ளே வாங்கிக்கணும் இல்லையா இத்தனைக்கு நாங்கள்லாம் இது ஒன்றும் பிரமாமா சம்பிரதாயத்துலேருந்து படிக்கலை மற்ற சம்ப ஒரு சம்பிரதாயம் இருக்கிறதுனால இன்னொரு சம்பிரதாயத்தை புரிஞ்சுக்கிற சக்தி இருக்குது அதை வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறோம் இன்னும் இதெல்லாம் குழந்த சின்ன வயசுலேருந்தே படித்து நல்லா சொல்கிறவங்களாம் இருக்காங்க ரொம்ப ரேர் அவங்க இப்படி மாசுக்கு வந்து சொல்கிற மாதிரி தெரியல அது ரொம்ப சீக்கிரம் சொல்லிட்டு போயிடுவாங்க புரிகிற வரைக்கும் விளக்கி சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல இருந்தால் நல்லது நிறைய பேர் வரணும் ஓ